ஆகையால் இன்றைக்கி நம்ம கிச்சனில் உருளைக்கிழங்கு மசாலா சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பொதுவாகவே குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்பவே பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூணு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, மூணு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சூடு பண்ணி மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலா சேர்த்துட்டு உடனே ஃப்ரை பண்ணிடுங்க. உருளைக்கிழங்கு ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் மாற்றி போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துட்டு இப்போ இது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துருங்க. எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காய சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சக்கை இஷ்டம் இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது அதில் நாலு பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டை அந்த எண்ணெயில் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மூணு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் பொடியாக கட் பண்ண ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா குழைய வதங்கணும், வதக்கிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போக வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போக நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், ஏற்கனவே உருளைக்கிழங்கு பொரிக்கும் போதும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், அதனால காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்குறோம், அதனால பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்குலேயும் உப்பு சேர்த்துருக்கோம், தேவைப்பட்ட ரைஸ் சேர்த்தப்புறம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இதில் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த மசாலாவை கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. ஒரு 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மசாலாவை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் ரைஸை சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ரைஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டுனா ரைஸ் சேர்த்துக்கோங்க.
ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. அதையும் அந்த ரைஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரைஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியில் பொடியாக கட் பண்ண மல்லியெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிரும். உருளைக்கிழங்கு மசாலா ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.